Hi guys, welcome back to my channel. So, இன்றைக்கி வீடியோ நான் பார்த்தீங்கன்னா எசன்ஸோட பெஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எசன்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுன்னு தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நான் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எசன்ஸோட ப்ரைமர் பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணி தான் மேக்கப் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைமர் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணி ஹோல் டே இருந்தேன். ஸோ ஹோல் டேயில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து ஆயில் ஆகாமல், நிஜமாகவே ஷைன் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ட்ரையாக, ஐ மீன் மேட்டிஃபைவிங்காக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா டியூப் டைப்பில் இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, ப்ராடக்ட் ரொம்ப வேஸ்ட் ஆகாது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அதோடய ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ரைமர் வந்து ரொம்ப ரீசனபிள் தான் சொல்லுவேன். அண்டு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ட்ரக் ஸ்டோர் ப்ரைமர்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எசன்ஸ் ப்ரஷ். நான் வந்து எசன்ஸில் ஆல்ரெடி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா கான்டோர் ப்ரஷ். கான்டோர் ப்ரஷ் கொஞ்சம் ப்ளஃபியாக இருக்கே, கொஞ்சம் பவுடர் கான்டோர் இல்லைனா வந்து க்ரீம் கான்டோருக்கு எனக்கு ஒரு நல்ல ப்ரஷ் தேவைப்பட்டுனே இருந்தது கான்டோருக்காக. ஸோ இதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமே. எந்த வாங்கினா ரொம்ப ரீசனபிள் 9 தரம் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 180 ருபீஸ் வரும்னு நினைக்கிறோம். முன்னாடி ரொம்ப ப்ளஃபியாக இருக்குது. ஸோ என்னென்னா ரொம்ப டென்ஸ்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணால் கொஞ்சம் கேக்கி கேக்கி இல்லைனா வந்து நல்லாவே இருக்காது. பட் இந்த மாதிரி ப்ளஃபியாக இருந்தால் ப்ரஷ் வந்து உங்களுக்கு பிளெண்ட் பண்ண ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத் ஃபினிஷிங் வரும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அந்த நம்மளுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஹாஷ் லைன் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய எசன்ஸோட ப்ரஷ். இதுவும் கான்டோர் ப்ரஷ் தான். ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இது டென்ஸ்டான ப்ரஷ், ஆனால் நல்லா ப்ளஃபியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுலேயும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதை விட இது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். இதில் ப்ளஷ் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கு, பவுடர் அப்ளை பண்ணவும் நல்லாயிருக்கு. ஹோல் ஃபேஸுக்கு சம்டைம்ஸ் நான் பவுடர் கூட இதில் தான் அப்ளை பண்ணுவேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரஷ் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மஸ்காரா. இந்த மஸ்காரா பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இதோடய ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா ஃபைபரில் இருக்குது. ஸோ அந்த ஃபைபர் ப்ரஷ் வந்து ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ண நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே. செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் வந்து மேக்கப் பண்ணி ஸ்ப்ரே பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்ப்ரே பண்ணிட்டு நான் அந்த ஹோல் டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஆயிலி ஆகாமல், ஷைனி இல்லாமல் நல்லா இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்காக. ஸோ பெஸ்ட்டாக இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு இன்ஸ்டன்ட் மேட் செட்டிங் ஸ்ப்ரே தான். உங்களுக்கு ஹோல் டே வந்து ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப மேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்குது உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது. ஒரு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, பேக்கேஜிங் எல்லாம் க்யூட்டாக இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது கேரி பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு 14 தரமில் வரைக்கும், நியர்லி 250 ருபீஸ்க்கு கிடைக்கும் இந்தியன் மணிக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐலைனர், எசன்ஸ் ஐலைனர். இது ஆல்ரெடி நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறதா. ஸோ இது வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது காலி ஆகிடுச்சு அதனால. இந்த எசன்ஸ் ஐலைனர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுள். எனக்கு எப்போவுமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரை ஆகிடும், அப்புறம் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஜஸ்ட் ஒன் ஸ்வைப்பில் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஜெட் பிளாக்காக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒன் ஸ்வைப் பண்ணாலே போதும், அவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 தரம், நியர்லி 200 ருபீஸ் தான் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இது எவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணாலும் போகாது, ஈவன் வாட்டர் ப்ரூஃப். ரிமூவ் பண்ணுற ரொம்ப ஈஸி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் ஐ ஷேடோ தான். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நாம்னா, பட் ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஒரு லிப்ஸ்டிக் எப்படி நம்ம ஈஸியாக இந்த மாதிரி டிப்பில் அப்ளை பண்ண அந்த மாதிரி, அண்ட் ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சர், உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மர்ஜ் ஆகாது, ரொம்ப லாங் டே வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நான் வந்து இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இது வந்து எவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ணலான்ட்டு. ஈவன் நான் இதை வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எல்லா ப்ராடக்ட் நான் எது ட்ரை பண்ணோம் மார்னிங் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ ஈவினிங் வரைக்கும் எனக்கு எல்லாமே நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு எல்லாமே விட்டுருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது இந்த இது கூட, மெட்டாலிக் ஐ ஷேடோ கூட. அண்ட் சூப்பர் ஈஸி டு அப்ளை, ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ரொம்ப ரிஸ்கே இல்லை. சில வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட மெட்டாலிக் ஐ ஷேடோவில் அப்ளிகேட்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்ளிகேட்டர் எல்லாமே. பாருங்கள் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு க்ளிட்டர் இல்லை, ஒரு ஷிம்மர் ஐ ஷேடோ அதுக்கு நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இதை போட்டேன். ரொம்ப ஒன்றும் போடலை, ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன். எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சைடு வந்து கொஞ்சம் கண்ணுக்கு கிட்ட வந்துருச்சு எட்ஜில், பட் நான் அது வந்து எதுவும் பண்ணலை. ஏன்னா இப்போ ஏதாச்சும் பண்ணால் ஸ்மர்ஜ் ஆகிடும், அதனால் ஐ மீன் கொஞ்சம் எல்லாமே இதாகிடும், அதனால் ஒன்றும் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஷேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 6 to 7 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேட், அந்த டைமில் இதுதான் இருந்தது, அதனால் இது தான் வாங்கினேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எனக்கு கோல்டு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கோல்டு வாங்க போகிறேன். ஸ்மர்ஜ் ஆகாது, பட் இது என்னென்னா குயிக் ட்ரை கிடையாது, கொஞ்சம் நேரம் விடணும், செட் ஆக டைம் வேணும் இதுக்கு. இப்போ கண்ணில் அப்ளை பண்ணியிருக்கேன்னா இது வந்து செட் ஆகிட்டு மேலே ஸ்மர்ஜ் ஆகாது. ஈவன் நான் வந்து கண்ணை ஆட்டையாக செஞ்சுட்டு இருந்தேன், பட் ஸ்மர்ஜ் ஆகலை எனக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லிப் லைனர் தான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இன்றைக்கி நான் இதே லிப் லைனர் தான் போட்டிருக்கேன், ப்ரௌன் கலர் லிப் லைனர் போட்டிருக்கேன். ஸோ எசன்ஸில் லிப் லைனர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக இருக்குது, ட்ரை ஆகாது, ரொம்ப ஹார்டாக இருக்காது, ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சர், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஒரு ப்ளம் கலர் மாதிரி இருக்குது. ஷேடு வந்து எனக்கு ஐ மீன் இப்போ தெரியல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிப் லைனர் தான் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த கலர் பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஒரு ப்ளம் கலர். நான் நார்மலாக இந்த மாதிரி கலர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ட்விஸ்டர் டைப்பில் இருக்குது, பட் அது வந்து பென்சில் டைப், ஸோ ஷார்ப் பண்ணுற மாதிரி. இது வந்து ட்விஸ்டிங். ஸோ ரெண்டு மாதிரி வாங்கினா எது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமே. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர், ஒன்று வந்து நல்ல ப்ளம் கலர். பாருங்கள் ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த எசன்ஸ் ப்ராடக்டெல்லாம் எங்கே கிடைக்கும்னுட்டு ஆன்லைன் வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு லிங்க் தரேன். மிந்த்ராவில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. அந்த லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் எல்லோரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.